வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில ரொம்ப சிம்பிளா மட்டன் எலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உடம்பு சரியில்லாம இருந்து சரியானவங்களுக்கு, பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு, புதுசா குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாம் இந்த எலும்பு சூப்பு வச்சு கொடுக்கறது உடம்புக்கு நல்லா வலு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 150 கிராம் எலும்பு எடுத்திருக்கேன், மட்டன் எலும்பு. அது கொஞ்சம் அப்படியே மீட்டோடு தான் இருக்கும் அந்த எலும்பு. இந்த மாதிரி கால் எலும்பு அப்புறம் நெஞ்செலும்பு அதெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன். நெஞ்செலும்பு சூப் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே எலும்பு சூப் நல்லது, நெஞ்செலும்பு கால் எலும்பு எல்லாம் கலந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல் பூண்டை வந்து அப்படியே தோலோடு நச்சு வச்சுருக்கேன். பவுடர் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. கொத்தமல்லி விதை வந்து ரசத்துக்காகட்டும் சூப்புக்காகட்டும் நல்ல ஒரு டேஸ்ட் தருது. இது எதையுமே வறுக்கில் அப்படியே போட்டு பொடி பண்ணிக்கலாம். சூப்புங்கிறதுனால இதில் ஃப்ளேவருக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 பட்டை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது வேண்டாம் இந்த வாசம் பிடிக்காதுன்னா இது மட்டும் போட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன், இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பொடி பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி தேவையில்லை இந்த சூப்புக்கு. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போடுறதோட இந்த மிக்சியிலே போட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு இதில் போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் போட்டு இப்படி நச்சு மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இவ்வளோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப் வச்சதுக்கப்புறம் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி 2 கிளாஸ் 2.5 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எலும்புலேருந்தே நிறையா அந்த ஆயில், அதுக்குள்ளே இருக்க ஆயிலே நிறையா வரும். இந்த சூப்புக்கு அதிகமாக ஆயில் தேவையில்லை. ஹெல்த்துக்கும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும் சும்மா 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். 8-10 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா 8 சத்தத்துக்கு மேலே வந்து நல்லா ஸ்டீம் அது தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி திறந்துருக்கேன். மட்டன்கிறதுனால அவ்வளோ டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த டைமுக்கு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா வந்து சால்ட்டு இல்லை பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 கொதி மட்டும் வரட்டும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கிறதுனால அந்த 1 கொதி கொதிச்சோம்னா அந்த வாசம்லாம் அதில் இறங்கும். சிம்பிளான டேஸ்டியான மட்டன் எலும்பு சூப்பை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.